ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து லீக் ஆன மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய இடங்களில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கும் நிறைய பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் உண்மையா இல்லையா, அண்ட் இதில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது என்ன மேட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆனுவல் பிளானர் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பாங்க. இடையில கூட நமக்கு ரிவைஸ் பண்ணி கூட நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2024க்கான ரிவைஸ் ஆனுவல் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ண மாதிரி இதில் இருக்குது. அண்ட் இதில் டிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டிராஃப்ட் அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதான் டிராஃப்ட். ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அப்டேட்டுக்கு முன்னாடி ரெடி பண்ண விஷயம் அங்கேருந்து மேபி லீக் ஆன ஒரு இமேஜாக மேபி இருக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து நமக்கு சீரியல் நம்பர் 4-14 வரைக்குமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய எக்ஸாமினேஷன், அதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ, அதோட எக்ஸாமினேஷன் எப்போ, நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாளில் எக்ஸாம் நடக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது டோட்டலாக நமக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து டோட்டலாக பொய் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் அதே மாதிரி இது கண்டிப்பாக உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியல. சரிங்களா, இப்போ நம்ம ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு லீக் ஆயிருது. இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இவ்வளோ போஸ்டிங்கில் இவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி தான் அப்டேட் வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய அப்டேட் வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் லீக் ஆகுது. அதே மாதிரி ஒரிஜினலாக வந்து நடந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் இதுவும் உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம மெயினாக எல்லோரும் கவனிக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து குரூப் 2 எக்ஸாமை பற்றியும் அண்ட் குரூப் 1 மெயின்ஸை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் தான் மெயினே. சரிங்களா, குரூப் 2 எக்ஸாமுடைய பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூன் 28 அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் 28ங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது ஆஸ் பர் ஆனுவல் பண்ணர் படி இதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்த அப்டேட் படி வந்து இருந்துச்சு. இதில் ஜூன் 28 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் தான் முக்கியமே. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ஜூன் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து இதில் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் மெயினாக அதுக்கான மெயின்ஸை பார்த்திங்க அப்படின்னா 2A தனியாகவும் 2 தனியாகவும் வந்து இருக்க மாதிரி இதில் மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா, இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது குரூப் 2 2A தனியாக பிரித்து வச்சுருங்க அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம். ஏன்னா இன்னும் கம்பேர் பண்ணி வைக்கும்போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு மெயின்ஸ் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயின்ஸ் நடத்தும் போது அந்த ப்ராசஸ் அந்த திருத்திர ப்ராசஸ் இதெல்லாமே ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் படிக்கிறவங்க ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியிலேருந்து அதோட எண்டு ஃபைனலாக வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே 3 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்குதுங்கிறப்ப அந்த ப்ராசஸே வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸே வந்து சரியில்லாத ப்ராசஸ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நிறைய பேர்த்துடைய ஒரு கோரிக்கையாக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனி மெயின்ஸ் நடத்துகிற மாதிரி, ஃபிலிம்ஸ் ஒன்றாகவும் மெயின்ஸ் தனித்தனியாக நடத்துகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தனித்தனி மெயின்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கிறதுக்கும் அண்டு 2A நமக்கு வந்து அப்ஜெக்டிவ்ல இருப்பதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இதில் 2 நாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாமுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேபி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இன்னொரு நாள் மெயின் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது 2A வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்லையும் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ்லையும் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா 2 வந்து மட்டும் 2 கம்மியான போஸ்டிங் தான் இருக்கும். அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் நடத்தும் போது அதுக்கு ஈஸியாக பேப்பர் திருச்சி முடிச்சிடலாம். அண்ட் குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ்ல மெயின்ஸ் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேப்பர் வந்து ஓய் மார்க்ஷீட் தான் இல்லையா, ஈஸியாக அதையும் வந்து எவாலுவேட் பண்ணி முடிச்சிடலாம். அது பெரிய டைம் வந்து எடுக்க போகிறதுல. சரிங்களா, இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது குயிக்காக வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த இயர் ஜூனில் ஃபிலிம்ஸ்னால் நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நெக்ஸ்ட் இயர் ஜூனில் தான் வந்து மெயின்ஸ் அப்படிங்கிறதா. இவ்வளோ பெரிய டைம் கிட்டத்தட்ட இந்த ஃபிலிம்ஸ்க்கும் அந்த மெயின்ஸ்க்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம் டைம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இவ்வளோ தள்ளி உண்மையாக வச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து குரூப் 1 மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜனவரி 2025 ஜனவரி 20 வந்து நடக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ஓகேவாக தான் இருக்குது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஓகேவாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் குரூப் 2 2A பிரித்து வச்சிருக்காங்க, இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பட் ஆனால் இந்த டைம் டியூரேஷன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதுதான் எப்படி அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, ஸோ இது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா லைக் குரூப் 2 2A தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் எல்லாத்தோட கோரிக்கையாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ப்ராசஸே வந்து ஆல்ரெடி கம்பைல்டாக வைக்கும் போது அதோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து டிஎன்பிசி கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர்த்துக்கு மெயின்ஸ் நடத்தி திருத்திர ப்ராசஸ் வந்து ரொம்ப எடுத்துச்சுங்கிறது டிஎன்பிசி நிறைய இடங்களில் சொல்லி அதுக்கான ரிசல்ட் வந்து விடுறான்னு சொன்ன டைம் வந்து வேறு. ஆனால் அவங்க விட்ட டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கழிச்சு தான் வந்து விட்டாங்க. சரிங்களா, ஸோ இவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறப்ப அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ஆனால் இதுக்கான முழுமையான அப்டேட் எப்படி அப்படிங்கிறது டிஎன்பிசியாக வெளியிட்டால் மட்டும் தான் தெரியும். சரிங்களா, ஸோ இது இப்போதைக்கு வந்து இதில் இருக்கப்படி உண்மையாலுமே டிஎன்பிசி வெளியிடலாம், அல்லது இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்து வெளியிடலாம். ஏன்னா டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணி வெளியிடலாம். அல்லது இது ஃபேக்காக கூட
முடியலாம். நார்மலாக எப்பயும் போல கூட குரூப் 2 to 2A வந்து இருக்கலாம், யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். பட் ஆனால் மெயின்ஸ் தனித்தனியாக பிரித்து வச்சாங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே குரூப் 2A மெயின்ஸா மெயின்ஸ்னாலும் ஓகே, ஆனால் அப்ஜெக்டிவ்ல இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்களால எல்லாராலையுமே வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடண்டாக போய் அதை அட்டன் பண்ணி 2A கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ல மெயின்ஸ் இருக்கிறது எனஃபாக இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வச்சுறாங்க சரிங்களா, அதுலேயே அவங்க வந்து லெட்டர் ரைட்டிங் ஸ்கில் அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ மெயின்ஸ் வந்து நார்மல் பேப்பராக இருக்குது, அதாவது ஒரு அப்ஜெக்டிவ்ல வச்சாலே வந்து எனஃபாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல, அப்டேட் ஏதாவது உண்மையான அஃபிஷியல் அப்டேட் வருது அப்படின்னா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு லீக்டு அப்டேட்டாகவே வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், குரூப் 2 to 2A மெயின்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கலாமா இல்லை ஒரே எக்ஸாமாக வைக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.